பேய் ஹேண்ட் பம்ப். அலிகாபுரி கிராமத்தோட எல்லையில ஒரு ஹேண்ட் பம்ப் இருந்துச்சு. அந்த ஊரை சேர்ந்தவங்க யாரும் அந்த ஹேண்ட் பம்ப் பக்கத்திலேயே போக மாட்டாங்க. இதுக்கு காரணம் கமலாவோட ஆன்மா. ஊர்ல இருக்கிறவங்க அந்த ஹேண்ட் பம்ப் பேய் ஹேண்ட் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாள் இரவும் கமலா அந்த ஹேண்ட் பம்ப் பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. ஒருவேளை யாராவது அந்த ஹேண்ட் பம்ப் பக்கத்துல போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுடைய உடம்பு மட்டும்தான் கிடைக்கும். கிராமத்தோட தலைவர் டாக்கூர். அவருக்கு ஒரு பையன் இருந்தா, அவன் சிட்டில இருந்தான். இன்னைக்கு டாக்கூர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. எதுக்குன்னா அவருடைய மகன் அவருடைய குடும்பத்தோட இங்க வரப்போறான். அடே டேய், சீக்கிரம் சீக்கிரம், வினோத் வந்துகிட்டே இருக்கான். வரேங்க, நான் என்ன வயசு பொண்ணா ஓடி வருதுக்கு, எனக்கு வயசாயிடுச்சு. அதெல்லாம் சரிதான், சரி வா ஸ்டேஷன் போலாம். டாக்கூர் அவருடைய வண்டியை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போனாரு. பையனையும் பேரனையும் பார்த்ததும் அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடட, நீ எப்பவுமே நல்லா இருப்பப்பா, நல்லா இரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வண்டியில உட்காந்து வீட்டுக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு விவேக்கோட பார்வை அந்த பேய் பம்பு மேல போச்சு. நிறுத்துங்க தாத்தா. என்னாச்சு? அப்ப அது அந்த பம்பு தானே? நீங்க எனக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் சொன்னீங்களே. ஆ ஆமா. அப்ப நிஜமாவே அந்த பம்புல இதாச்சு பேய் இருக்கா? இங்க ரொம்ப நேரம் நிக்கிறது நமக்கு ஆபத்து. அதுக்கப்புறம் டாக்கூர் வண்டியை எடுத்தாரு. ஆனா விவேக் இப்பவும் அந்த ஹேண்ட் பம்பை தான் பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். டாக்கூரோட வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா விவேக்கு போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பா, நீங்க சொன்னீங்கல்ல கிராமத்தை சுத்தி காட்டுறேன்னு, வாங்க போலாம். சரி போலாம். விவேக் முதல் தடவைய கிராமத்துக்கு வந்திருந்தான். அவனுக்கு எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. இது எந்த மாதிரி மரம்? இது புளிய மரம். சின்ன வயசுல இந்த மரத்தை ஏறிதான் நாங்க விளையாண்டுட்டே இருப்போம். நீங்க மரம் ஏறுவீங்களா? அதுல என்ன இருக்கு? இப்ப ஏறுங்க பாக்கலாம். இப்ப வா. நீங்க ஏறுங்க, அதுக்கப்புறம் நானும் ஏறுறேன். சரி வா. வினோத் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு மரத்து மேல ஏறினா விவேக்கும் அவன் பின்னாடியே மரத்தை ஏறினான். எனக்கு சின்ன வயசா இருக்கும் போது ரவி அப்புறம் நான் இந்த மரத்துல தான் உட்காந்துருப்போம். அப்புறம் அப்பா என்ன எல்லா கிராமத்திலயும் தேடுவாங்க. எதுக்குப்பா? நான் அவ்வளவு நல்லா படிக்கவே மாட்டேன். எப்போ நான் ஃபெயில் ஆவேனோ இந்த மரத்துக்கிட்ட வந்து ஏறி உட்காந்துப்பேன். அப்பா என்ன அடிச்சிருவாங்கன்னு பயந்து. இப்பதான் ஞாபகம் வருது. சரி வா, உனக்கு ரவி அங்கல இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வினோத் விவேக் ரெண்டு பேரும் மரத்தை விட்டு இறங்கி ரவியோட வீட்டுக்கு போனாங்க. அங்க வினோத் ரவி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது விவேக்கு ரொம்ப போர் அடிச்சது. அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கடா போற நீ? இங்கதாப்பா, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் இப்படி போய் அப்படி வந்துடுறேன். சரி, ரொம்ப தூரம் போகாத. விவேக் கிராமத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்படியே நடந்துகிட்டே அவன் ஊர் எல்லைக்கு வந்துட்டான். அப்போ அவனுடைய பார்வை அந்த பேய் பம்பு மேல போச்சு. சாயந்திரம் ஆயிடுச்சு. சூரியனும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். நிஜமாவே அந்த ஹேண்ட் பம்ப்ல பேய் பிசாச்சு ஏதாச்சும் இருக்கா? ஒருவேளை இந்த கிராமத்து ஜனங்க எல்லாரையும் பயமுறுத்துறதுக்கு இப்படி சொல்லலாம் இல்லையா? விவேக் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தா அது பக்கத்துல போலாமா வேண்டாமான்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் முடிவு பண்ணா கண்டிப்பா அந்த ஹேண்ட் பம்ப் பக்கத்துல போகணும்னு. அவன் அதே மாதிரி அது பக்கத்துல போனான். விவேக் பார்த்தா அந்த ஹேண்ட் பம்பை சுத்தி ஏதோ ஒரு வெள்ளை கலர் பொடியை தூவி இருந்தாங்க. ஜனங்களை பயமுறுத்துறதுக்கு இந்த கிராமத்து ஜனங்க என்னெல்லாம் பண்றாங்க பாரு. விவேக் அந்த ஹேண்ட் பம்ப் பக்கத்துல போகும்போது திடீர்னு காத்து வேகமா அடிச்சது. இலையெல்லாம் காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் விவேக் அந்த ஹேண்ட் பம்ப் இருக்கிற இடத்துல போய் காலை வச்சதும் எல்லாமே அமைதியாயிடுச்சு. திடீர்னு இதுக்கு எல்லாம் நின்னுடுச்சு. ஏனா நான் வந்துட்டேன். பேய பார்த்ததும் விவேக் அங்கிருந்து தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா அதுக்குள்ள அந்த பேய் அவனுடைய உடம்புக்குள்ள போயிடுச்சு. அவன் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சான்.
தாகூர், இப்போ நீ இங்க கண்டிப்பா வருவ. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வினோத் அவனுடைய புள்ளையை தேடிக்கிட்டே தேடிக்கிட்டே ஹேண்ட்பம்ப் பக்கத்துல வந்தான். அங்க போய் பார்த்தப்போ அந்த ஹேண்ட்பம்ப் பக்கத்துல விவேக் உட்கார்ந்துகிட்டு இருந்தான். நீ இங்க என்ன பண்ற? நான் உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். சிறுகத வீட்டுக்கு வா. நான் என்னோட வீட்டுலதான் இருக்கேன். போ, தாக்கூரை கூட்டிட்டு வா போ. என்ன, உனக்கு காது கேட்காதா? போ, தாக்கூரை இங்க கூட்டிக்கிட்டு வா. வினோத்க்கு புரிஞ்சது அவருடைய பிள்ளையோட உடம்புல வேற என்னமோ இருக்குன்னு. அவரு வேக வேகமா ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொன்னாரு. டாக்கூர் அவருடைய பேரனுக்காக ஹேண்ட்பம்ப் பக்கத்துல வந்தாரு. கடைசியா நீ இங்க வந்துட்டியா? எனக்கு கண்டிப்பா தெரியும் தன்னோட பேர பிள்ளைக்காக நீ இங்க வருவேன்னு. நீ கண்டிப்பா இங்க வருவ டாக்கூர். ஏய் கமலா, என்னோட பேரனை விட்டுரு. அவ உன்னை என்ன பண்ணா? அவன் பாவ குழந்தை. என்னோட மகனும் கூட ஒரு குழந்தை தானே. அப்புறம் இதுக்கு அவனை நீ கொன்ன? கடவுள் மேல ஆணையா, நான் உன்னோட குழந்தைய கொல்லவே இல்லை. நீ பொய் சொல்ற. இந்த நிலத்துக்காக என்னோட குழந்தைய நீ கொன்னுட்ட. ஏன்னா நான் இந்த நிலத்தை விட்டு போயாகணும்னு. அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் பம்பை நீ போடலாம்னு. இல்லை கும்ளா, இதெல்லாம் பொய். ஆமா, பம்பு போட திருப்பப்பட்ட. ஆனா இந்த நிலத்துக்காக உன்னோட மகனை நான் கொல்லல. ஆ, என்னால ஒரு தப்பு நடந்திருக்கு. நீ செத்த பிறகு உன்னோட வீட்டை நான் இடிச்சு இந்த ஹேண்ட் பம்பு போட்ட. கிராமத்தோட நன்மைக்காக தான் பண்ண. உன்னோட குழந்தைய நான் கொல்லவே இல்லை. அப்படின்னா என்னோட குழந்தைய யார் கொன்னா? உன்னோட குழந்தைக்கு டிபி வந்துருச்சு. நான் அவனை பார்க்கும்போது அவன் மயங்கி கிடந்தான். நான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். டாக்கூர் சார், இவனுக்கு டிபி இருக்கு. இவனை குணமாக்குறதுக்கு நிறைய காசு செலவாகும். நீங்க காசை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க டாக்டர். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உன்னோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலிருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட மகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன ஆச்சுன்னு உன்னோட அப்பா தான் சொல்லணும். போ, என்னோட அப்பாவை கூப்பிடு. ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இல்லனா உன்னோட பேரனை யாராலையும் காப்பாத்த முடியாது. போ. டாக்கூர் கமலாவோட அப்பாவை கூட்டிக்கிட்டு அந்த ஹேண்ட்பம்ப் பக்கத்துல வந்தாரு. நீயே கேட்டுக்கோங்க அப்பா கிட்ட ஹாஸ்பிட்டல்ல என்னாச்சுன்னு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். லல்லா என்னாலத்தான் செத்து போனா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து நான் லல்லாவை இன்னொரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அவ எனக்கு கொஞ்சம் மாத்திரைய கொடுத்தா. அதை கொடுத்து நாளைக்கு லல்லா சரியாயிருவான்னு என்கிட்ட சொன்னான். நான் லல்லாவுக்கு அந்த மாத்திரைய கொடுத்தேன். அதை கொடுத்ததும் அவனோட நிலைமை மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் காலங்காத்தால அவ செத்துட்டா. ஒருவேளை நான் நல்லாவ அந்த போலி டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போகாம இருந்தா எல்லாமே சரியாயிருக்கும். நம்ம நல்லா உயிரோட இருந்திருப்பா. நீயும் உயிரோட இருந்திருப்ப. இதை எல்லாத்தையும் கேட்டு விவேக்கோட உடம்புக்குள்ள இருந்த கமலா அழ ஆரம்பிச்சா. ஆனா அந்த போலி டாக்டரை சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். அவனை என்கிட்ட கொண்டுட்டு வா. கமலா, நீ என்னோட பொண்ணு மாதிரி. அதனால நீ குலகாரியா ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அந்த டாக்டருக்கு எந்த தண்டனை கூட நீ கொடுக்கலாம், ஆனா கொல்லாத. சரி. அந்த டாக்டரை கமலா முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்தினாங்க. அந்த டாக்டர் அவளை பார்த்து நடுங்கினான். என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன்.
ना कुड़ता अंदा मरंदले अंदा कोलंद सागुमने ना कोंजो कुड़ा इदर पाक्कवे इल्ले येन्ना मनिच्चिरुगे नी पन्ना उरु चिन्न तप्पाल ना इन्नोड मगने ये यलंदिते ना सेत्तुदुकुं कारणं कुड़ नी दा आना ताकुर सुन्ना उरु वार्तिक्काग इन्निक्कु उन्ना ना उयरोड़ विड़ा இதுக்கு அப்புறம் நீ யாருக்குமே மருந்து கொடுக்கவே கூடாது புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சிருச்சு, இனிமே நான் மருந்து கொடுக்கவே மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நீங்க தான் என்னோட மகனை கொன்னீங்கன்னு நான் நினைச்சேன். அதுக்காகத்தான் நானும் கூட என்னோட உயிரையே விட்டேன். ஏனா உங்களை பழி வாங்கணும்னு. ஆனா என்னோட மகனை நீங்க காப்பாத்த போயிருக்கீங்க, என்ன நீங்க மன்னிச்சிருங்க. விவேக் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவன் எழுந்திருக்கும் போது கமலா அங்கிருந்து போயிருந்தா. அதுக்கப்புறம் யாருக்கும் கமலாவோட அழுகை சத்தம் கேட்கவே இல்லை. இப்ப எல்லாரும் ஹேண்ட் பம்ப்ல இருந்து தண்ணியும் எடுக்க ஆரம்பிச்சாங்க.